சென்னை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவருடைய பொறுப்பில் இருக்கிற பகுதிகளில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பாக எங்களுடைய துறையின் சார்பாக இன்றைக்கு நாங்கள் ஆய்வு நடத்தினோம். குறிப்பாக உங்கள் தொகுதியில் முதலமைச்சருடைய மனுக்கள் எவ்வளவு வந்தது, அதில் எவ்வளவு பயனாளிகள் நாம் பயன் வழங்கியிருக்கோம் என்பதெல்லாம் இன்றைக்கு துறையில எங்களுடைய துறையில் அதை ஆய்வு செய்திருக்கிறோம். அது போக நிலம் மதிப்பு அதிகமாக இருக்கிற மாவட்டம் சென்னை, சென்னையை சுற்றி இருக்கிற நான்கு மாவட்டங்கள். ஆகவே இங்கே பட்டா வழங்குவதில் நிறைய முறைகேடுகள் இருக்கிறது, அல்லது இரண்டு பட்டாக்கள், இரண்டு பத்திரங்கள், மூன்று பத்திரங்கள் என்று சொல்லி பொய்யான பத்திரங்கள்லாம் இருப்பதையெல்லாம் நாங்கள் தெரிந்து கொண்டு அதையெல்லாம் ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். பட்டா வழங்குவதை உடனுக்குடன் வழங்க வேண்டும் என்ற அந்த உத்தரவையும் சொல்லியிருக்கிறோம். பட்டா வழங்குவதில் சின்ன சின்ன மிஸ் பெயரிலோ அல்லது நம்பரிலோ மிஸ்டேக் இருக்கும் என்று சொன்னால் வாரத்தில் ஒரு நாள் ஆர்டிஓக்கள் சம்பந்தப்பட்ட அவருடைய பொறுப்பில் இருக்கிற தாலுகாக்களுக்கு சென்று அங்கே ஆய்வு செய்து உடனுக்குடன் அதை நிறைவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அரசாங்க நிலங்கள் தனியார் ஆக்கிரமிப்பு செய்திருந்தால் அதை உடனடியாக அந்த ஆக்கிரமிப்புகளை எடுக்க வேண்டும் என்ற அந்த உத்தரவையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். சென்னையை பொறுத்தளவுக்கு மழை வருகிற நேரத்தில் இங்கே தான் பேரிடர் இதற்கு முன்னாலே வந்திருக்கிறது. ஆகவே எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடாது, வரும் என்று சொன்னால் எதிர்காலத்தில் அதுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி அதிகாரிகளுக்கு இன்றைக்கு அறிவுரை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். குறிப்பாக வருவாய்த்துறை அதிகாரிகள் பொதுமக்களோடு நெருக்கமாக இருந்து அவளுக்கு வேண்டிய உதவி செய்யக்கூடிய அதிகாரிகளாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு நாங்கள் அறிவுரையாக வழங்கியிருக்கிறோம். மாண்பு முதலமைச்சருடைய இந்த அரசாங்கத்திற்கு வருவாய்த்துறை நல்ல பெயரை வாங்கித்தர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தையும் அதிகாரி மத்தியில் இன்றைக்கு நாங்கள் உண்டாக்கியிருக்கிறோம். சரி, இந்த ஆக்கிரமிப்புகள்னு சொல்லி கோவம் நதிக்கரையோரத்தில் இருந்து அகற்றப்படுறவங்க சமீபத்தில் அரும்பாக்கம் ராதாகிருஷ்ணன் நகரில் அகற்றப்பட்டாங்க, அவங்களுக்கு முறையாக வந்து வீடுகளை நீங்கள் காலி செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு முன்னறிவிப்போ ஒரு டைம் பீரியடோ கொடுக்காம அப்படி வந்து காலி செய்கிறதுக்கான வேலையெல்லாம் வந்து மாநகராட்சி சார்பில் செஞ்சுருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் குடிசை மாற்று வாரியத்திற்கு பரிந்துரை செய்திருக்கிறார்கள். குடிசை மாற்று வாரியத்துறை அதிகாரிகளோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்து கொண்டு அந்த குடிசை வாழ் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அவருக்கு உரிய வீடு கிடைக்கும் வரை அவருக்கு வேண்டிய பாதுகாப்பையும் தர சொல்லி அதிகாரிகள் நாங்கள் உத்தரவு. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஏரிகளுக்கும் ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு பொதுப்பணித்துறையும் எங்களுடைய துறையும் சேர்ந்து தமிழ்நாடு புறம் அதை சர்வே செய்து ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த பணி விரைவில் நாங்கள் மட்டும் செய்ய முடியாது, பொதுப்பணித்துறையும் வந்து அதை சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரிகளும் எங்கள் அதிகாரம் சேர்ந்து இருந்து ஆக்கிரமிப்புகளை பொதுவாக அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் அரசாங்கத்தில் இருந்தது. குறிப்பாக நம்முடைய நாலு மாவட்டங்களில் பார்ப்போம் என்று சொன்னால் நிலம் மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆகவே மிக எச்சரிக்கையாக அரசாங்க இடங்களெல்லாம் நாம் திருப்பி கைப்பற்றுவதற்கும் கைப்பற்றுவதை பாதுகாப்பதற்கு வேண்டிய அந்த நடவடிக்கைகளை நிச்சயமாக நம்முடைய அரசாங்கம் எடுக்கும். சார், ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்களில் பல ஆண்டுகாலமாக இருக்கக்கூடிய மக்களை இடப்பெயர்வுன்னு சொல்லிட்டு ஒரு 40-50 கிலோமீட்டர் தள்ளி எங்களை வந்து இடம் தராங்க, எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, எங்களுடைய குழந்தைகள் இங்கே சுற்றி படிக்கிறாங்க, அவங்களுடைய வேலைகள் சார்ந்து இருக்கிறாங்க, இது மாதிரி பிரச்சனைகள் எப்படி சார் அவங்க தீர்க்கப்படுது? அதாவது ஒருத்தர் வந்து இப்போ ஒரு குடிசையாக இருக்காங்க, அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா குடிசை மாற்று வாரியத்தில் பழமாடி கட்டடமாக கட்டி அவங்கள பூரா அந்த இடத்துல வந்து மாற்றி பக்கத்துலாம் கொடுக்குறாங்க. அதுக்காக
பத்து மைல் அஞ்சு மைல் போகிறது இல்லை. அவங்கள காலி பண்ணும்போது அவங்களை நிற்கதையாக விடக்கூடாது. அதனால் என்ன செய்கிறோம்னா, முந்தி ஒரு கிரவுண்டில் ஒரு ஆள் ஆக்கிரமம் பண்ணி ஒரு வீடு கட்டி வீடு ஆக்கிரமம் பண்ணி வச்சுருக்காரு. அந்த அந்த இடத்துல ஒரு மூணு மாடியாக நாலு மாடியாக வீடு கட்டலாம். அதனால் அது அந்த சிஸ்டத்தில் தான் இடங்களை வந்து அரசாங்கத்தை எடுத்துக்கணும். அதே நேரத்தில் அவங்களுக்கு பயனாளிகளுக்கு சரியாக கொடுக்குற இடத்தோடு தான் கொடுக்குறோம். நம்ம நினைக்கிற மாதிரி 20 மைல் 30 மைலாம் தள்ளி போக மாட்டாங்க. எங்களுடைய அதிகாரிகளும் குடிசை மாற்ற அதிகாரிகளும் கலந்துக்கிட்டு பக்கத்தில் எந்த இடம் இருக்கும் அந்த இடத்துல கட்டி கொடுப்பாங்க. இல்லை பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அவளை காலி பண்ணிட்டால் கூட அந்த இடத்துல தனித்தனியாக இருக்க குடிசைக்கு பதிலாக 10 பேர் இருக்க இடத்துல இன்றைக்கு 100 பேர் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட வீடுகளை கட்டுவதற்கும் அரசாங்கம் முயற்சி. சார், கூவன் அதிகாரத்தில் வந்து சாதாரண மக்கள் வந்து அகற்றப்படுறாங்க, பெரிய பணக்காரர்கள் சேட்டுகள் மார்வாளிகள் இவங்களெல்லாம் அகற்றப்படுறதே இல்லை, அது ஏன் அப்படின்னு? யாராக இருந்தாலும் இந்த அரசாங்கத்துக்கு தாட்சியம் உள்ள இல்லைனா அதான் பேர். யாராக இருந்தாலும் தாட்சியம் கிடையாது. யார் யார் எந்தெந்த இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க, யார் யார் இந்த இடத்த ஒரு சில காரணங்களுக்காக வாங்கியிருப்பாங்க, லீஸ் ஒரு சில காரணங்கள் லீஸ் வாங்கிட்டு அவங்க என்ன காரணத்துக்காக லீஸ் வாங்கினாங்களோ அந்த லீஸை அந்த அந்த இதுலேருந்து மாறி இருந்தாங்கன்னா அதையுமே உடனே டேக் ஓவர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். எங்களுக்கு இடம் வேண்டியிருக்கு, அரசாங்க பில்டிங் கட்டுறது செய்கிறது எங்களுக்கு தேவையாக இடம் எங்களுக்கு தேவை இருக்கிற காரணத்தால் எந்த தப்பும் நடக்காது. மார்வாடியாக இருந்தாலும் பணக்காராக இருந்தாலும் அதை நிச்சயமாக அகற்றுவோம். வழியாக அகற்றாமல் அகற்றாட்ட பக்கத்து வீட்டுக்காரனே போக மாட்டான்ல, அந்த அதை காலி வண்டியாக பண்ணேன், அந்த காலி வண்டியாக அப்புறம் நான் வெளியில் போகிறேன்னு சொல்லுவாங்க. அதனால் நிச்சயமாக அப்புறம் அந்த அந்த பாரபட்சம் இருக்காது. இல்லை இல்லை, அது கூவத்தை வந்து உங்களுக்கு தெரியாது இல்லை, எத்தனை வருஷ கால பிளான் அது. கூவத்தை வந்து இன்றைக்கி சுத்தப்படுத்தி அதை நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம முதலமைச்சருடைய அந்த கனவு மாதிரி சிங்கப்பூர்லாம் போய் பாட்டு வந்திருக்காங்க, அந்த கனவு மாதிரி எல்லாம் வரணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதை நம்ம கொண்டு வரணும். அதுக்கு வேண்டிய முதலமைச்சரால் முதலமைச்சர் எடுப்பார், அது எடுக்கக்கூடிய அந்த திறமையும் வல்லமையும் நம்ம முதலமைச்சருக்கு இருக்கு. இல்லை இல்லை, அப்படி கணக்கு வரல. இன்னைக்கு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு, இந்த பிரசன்ட் கவர்மெண்ட் வந்த பிறகு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம கவனத்தில் எது எது ஆக்கிரமிப்பு இருக்குங்கிற லிஸ்ட்டு எடுக்கிறோம். ஆக்கிரமிப்பாளர் யாருன்னு பார்க்குறோம். அவங்கள ஆக்கிரமிப்பாளரை போய் தொட்டவுடனே கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அவங்க என்ஜாய் பண்ணவுடனே உடனே கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. அப்படி கோர்ட்டுக்கு போக முந்தி இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஆக்கிரமிப்பு என்றைக்கு எடுக்கிறோமோ அன்றைக்கு மறுநாள் கோர்ட்டில் கேவியட் போட்டுருணும்னு அதையும் போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். ஏன்னா டக்குன்னு உங்களை எடுத்தவொடனே என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டு வந்துடுறாங்க கொரோனா காலில், அப்படியும் வந்துடக்கூடாதுங்கிறதையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். முடிந்த அளவிற்கு அரசாங்க இடங்களை 99% இந்த அரசாங்கம் கைப்பற்றும். காரணம், இந்த அரசாங்கத்துக்கு நிறைய வளர்ச்சி பணிகளுக்கு இடங்கள் தேவை இருக்கிறது. முதலமைச்சர் அப்படித்தான் எங்களுக்கு ஆணையிட்டிருக்காரு. இல்லை 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 சார் 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 இப்போ மிக முக்கியமாக மிக முக்கியமாக இப்போ என்னென்னா, ஸ்கூல்கள் காலேஜ் எல்லாம் அட்மிஷன் போடுறாங்க, அதுக்கு ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் ரெண்டு ரொம்ப முக்கியம். அது அவங்க அப்ளிகேஷன் கொடுத்த உடனே 2 நாள் 3 நாளில் கொடுக்குன்ட்ருக்கோம். ஒரு ஒரு சிஓ ஆஃபீஸ் சிஓ ஆஃபீஸ்லையும் கொடுத்து சொல்லி ஸ்கூல் வாரியாகவும் அதை கேட்டு அந்த ஸ்கூல்லையே கொடுக்க முடியுமான்னு அதையும் பார்க்க சொல்லிக்குவோம். மேக்ஸிமம் எல்லாருக்கும் 2 நாள் 3 நாள் எங்கள் கவனத்துக்கு வந்து 2 நாள் 3 நாளில் கொடுக்கக்கூடிய வேலையை கல்வித்துறையோடு சேர்ந்து செய்ய சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அறிவுரை வழங்கியிருக்கோம். எப்போ புகார் நம்பர் இல்லை, சிஓ கண்டோடு சிஓட்டு இருக்காங்க, சிஓ தாசில்தார் டைப் பண்ணிவிட்டு அவங்க லோக்கல் அங்கேயே கொடுத்துடலாம்ல, அந்தந்த தாசில்தார் ஈஸியாக கொடுத்துடலாம்ல. சின்ன சின்ன பிரச்சனைகள் முடியும். அப்போ ஒன்றுன்னா கவர்மெண்ட் மிஷின் இது தானே, அப்படியே தான் நம்ம இப்போ கொண்டு போகணும். இல்லை இல்லை, அது வந்து நீங்கள் சொத்துக்கு போகும்போது நீங்கள் சொல்கிறது. நம்ம இப்போ ஸ்கூலுக்கு தான், ஸ்கூலில் அட்மிஷனுக்கு உங்கள் குழந்தைக்கு என் குழந்தைக்கு உடனே வாரி சான்றிதழ் இந்த இந்த 2 சர்டிஃபிகேட் மட்டும் உடனே கொடுக்க சொல்கிறோம். எதை கொடுக்க சொல்கிறோம், அவனுக்குரிய ஜாதி சான்றிதழும் வருமான சான்றிதழும் கொடுக்க சொல்கிறோம். வாரி சான்றிதழுங்கும்போது அவங்க சரிவாக்காமல் அவங்க கொடுத்தாங்கன்னா அதில் ப்ராப்ளம் இருக்குது.
எல்லாரும் ஒரு சில பேர் அப்படி இருக்கலாம், அவங்களும் திருந்த சொல்லுவோம், வேமா செய்ய சொல்லுவோம். எடுக்க முடியல. இவங்க பூரா ஒரு 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் என்ஜாய் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாருமே. அது எடுக்கும் முந்தி கோர்ட்டு சட்டமெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக அது ரெடி பண்ணுறதுக்கு ரெடி வச்சுக்கிறாங்க. அதனால் எடுக்க முந்தி எல்லாமே நம்ம ஆய்வு பண்ணி நம்ம சைடாக ரெக்கார்டை கரெக்ட் பண்ணிவிட்டு போய் கை வைங்க பண்ணிக்கா உள்ளே அது சொல்கிறோம். எதுவுமே கோர்ட்டுக்கு போய் நம்ம ஸ்டே ஆகக்கூடாது, தொடுறோம் அதை எடுக்கிறோம் அவ்வளோதான். போய் ஸ்டே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறோம் அது தான் வரும். சாஸ்திரா எவ்வளோ பெரிய ஆட்கள், அரசாங்கத்தோட பெரிய ஆட்கள் இல்லை, ஆனால் அவங்க கோர்ட்டுக்கு போக முடியும். அதுக்கு முந்தி நம்ம என்னென்னா நமக்கு கிரவுண்டு ஒர்க் பார்க்கணுமோ பார்த்துக்கிட்டு அதெல்லாம் கை வச்சு எந்த இடமும் விட மாட்டோம். நமக்கு இடம் வேண்டியிருக்குல்ல, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு இடம் நம்ம தான் உட்காந்துருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.